இன்றைய காலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக சந்தித்த வேளையில் நமது சிறப்பு விருந்தினருடன் ரமேஷ் பிரபா கலந்துரையாடுவதை பார்ப்போமா? சந்தித்த வேளையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கணினி சார்ந்த வடிவமைப்பு தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற திரு காரேடி செல்வன். வணக்கம். வணக்கம். இந்த கம்ப்யூட்டரைடு டிசைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கணினி சார்ந்த வடிவமைப்பு விஷயங்களை பற்றி நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்னால ஒரு ஒரு அடிப்படை கேள்வி, குறிப்பா அதுவும் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார்ந்து. இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்து லெட்டர் கொடுத்து ஆனா என்ன கூப்பிடல, இருக்கிறவங்களை எவ்வளவு பேர் வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்களோ, அது குறிப்பாக அயல் நாடுகள்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு திடீர்னு வந்து குறிப்பா அந்த பொறியியல் கல்வி சார்ந்த ஒரு பயம் சற்று அதிகமாகவே வந்திருக்கு. வந்து உண்மையிலே இந்த சூழல் என்ன ஆகும், ஏன் இந்த சூழல்? பொருளாதாரம், ஆக்சுவலா பொருளாதாரம் வந்து மேல போறது எப்பவும் கீழே வந்துட்டு தான் இருக்கு. இட்ஸ் எ சைக்கிள். இப்போ வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் டூயிங் வெல். அதாவது நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐடி எடுத்தாலும் சரி, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி கோயிங் த்ரூ அ டஃப் டைம். ஜென்ரல் பொருளாதாரமும், அதாவது பொருளாதாரம் ஜென்ரலாகவே பிரச்சனை இருக்குது, அதே நேரத்தில் இன்ஜினியரிங் சைடில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சின்ஸ் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால கம்பெனி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தே ஹவ் டு எலிமினேட் ரிசோர்ஸஸ். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேரை வெளில அனுப்புகிறாங்க. பட் இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இது இல்லை. இது வந்து ஒரு ஒரு 2 வருஷத்துக்கோ 1 வருஷத்துக்குள்ள பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து இட் வில் பிகம் ஆல் ரைட். இது என்ன உலகளாவில் இருக்கிற ஒரு? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக இது வந்து பிரச்சனை வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை. இது வரைக்கும் இப்போ 2002 ஒரு ஸ்லோடன் வந்தது. அப்போ வந்து என்னாச்சுன்னா, பிரச்சனை வந்து இந்தியாவில் மட்டும் இருந்தது, உலகளவில் அது பெரிய பிரச்சனையாக வரல. இப்போ பிரச்சனை இந்தியாவில் ஆரம்பிக்கல, ஆரம்பித்த பிரச்சனை யூஎஸில் ஆரம்பித்து அங்கே ஆரம்பித்து அது பரவி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த பாதிப்பு வந்து மற்ற இடங்களை விட இந்தியாவில் ரொம்ப கம்மி. இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரலல் எக்கனாமி, ஒன்னு வந்து கவர்மெண்ட் எக்கனாமி, அனதர் எக்கனாமி இஸ் ரன்னிங். 1, 2 வந்து இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நம்மளோட தேவைகளே ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, நம்மளோட தேவைகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து நமக்கு தேவையான நம்ம இந்தியா சார்ந்த பல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப எல்லா பிசினஸும் நல்லா ஓரளவுக்கு சுமாராக நடந்துகிட்டு தான் இருக்கு. வெளிநாடு சார்ந்து, வெளிநாட்டுக்கு இங்கேருந்து நம்ம ஒரு மெட்டீரியல் அனுப்புறோம், ஒரு ப்ராடக்ட் அனுப்புறோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் அதுல வந்து ஸ்லோடவுன் இருக்கு. அதனால அது வந்து ஒரு சைக்ளிக் எஃபெக்ட். மற்ற துறைகள்லையும் அது ஒரு பாதிப்பு இருக்கு. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 1 இயர், ஒரு 12 மந்த்ஸ் to 18 மந்த்ஸ் பிரச்சனை தான். இட் வில் பிகம் ஆல் ரைட். இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டைம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் அவங்க பார்க்கணும், வேற ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டைமை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, சொல்லும்போது நம்மளால இதில் என்ன செய்ய முடியும்? இப்போ பல சமயங்கள் அப்படி தானே தோணுது, இது நம்மை தாண்டின ஒரு ஃபினாமினா, நம்மளால் இதை என்ன செய்ய முடியும் அப்படிதான் கேட்க தோணுது. வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்மளால் வந்து இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்கில்ஸை நான் எக்யூப் பண்ணிக்கணும். இந்த வேவ் வந்து நார்மலாக கீழே வர்றது திரும்பி மேலே போக ஆரம்பிக்கும். நார்மல் ஒரு ட்ரெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்லோடவுன் ஆனதும் எல்லாருமே இதை க்ளோஸ்ட், யாரும் வந்து பணத்தை வெளில எடுக்கிறது இல்லை, செலவு பண்ணுறது இல்லை, ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை, தே வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு ஹேப்பன். அப்போ என்ன ஆகுது, அடுத்த வேவ் வாரப்போ இவங்க வந்து தே மிஸ் த வேவ். அவங்க வந்து அடுத்து படித்த அப்போ என்ன தேவைப்படுங்கிறத இப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு விசாரிச்சுக்கிட்டு அடுத்து என்ன தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த இந்த ஸ்லோடவுன் சமயத்தில் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்த அந்த பிக்கப் அடுத்த பீக் ஆரம்பிக்கிறப்போ ஏர்லியாக உள்ள நுழைஞ்சிட்டு அந்த 5 வருஷமோ 4 வருஷம் நல்ல டாப்புக்கு போயிடலாம். இப்ப அந்த வகையில பாக்கும்போது என்ன தோணும்னா, நான் தான் ஒரு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு டிசிப்ளினை செலக்ட் பண்ணி இப்படி ஒரு படிப்பை படிச்சிருக்கிறேன், அப்ப இது போதாதுன்னு இவ்வளவு வருஷம் கழிச்சு சொல்றேங்கிற ஒரு மனநிலை தானே வரும் பொதுவாக வந்து. இல்ல, இப்ப நார்மலா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒரு ஒரு டிகிரி அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் பேஸ். டிகிரி படிச்சுட்டு டிகிரியை வச்சு வேலை கிடைக்குமா, அதை வச்சு நம்ம வேலை செய்ய முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஸ்கில்ஸ் டெஃபினட்டாக வேணும். இப்போ இந்த டைம் நம்ம நார்மலாக என்னாச்சுன்னா, இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3rd இயரில் தே கெட் அன் ஆஃபர் லெட்டர், ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போனதும் வேலை கிடைக்கும், வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க, ஏதோ ஓடிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா, அந்த டைம் கேப் கிடைக்கிறத இவங்க பயன்படுத்தி கொஞ்சம் கோர்சஸ் பண்ணிக்கலாம்.
அது கோர்சஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், அது வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச லைனாக இருக்கலாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸாக இருக்கலாம், இல்லை அந்தவங்க படித்ததில் ஹையர் அண்ட் இப்போ பிகாம் படித்தவங்க எம்காம் படிக்கலாம், பிஎஸ்சி படித்தவங்க எம்எஸ்சி படிக்கலாம், இல்லை என்ன என்ன லைன் சூஸ் பண்ணுறாங்களோ அது 2 வருஷம் படிப்பை தொடரணும் அவ்வளோதான். இந்த 2 வருஷத்துக்கு அவங்க வந்து அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எல்லாரும் ரோட்டுக்கு வந்து எனக்கு வேலை வேணும்னு தேட ஆரம்பித்தா கொஞ்சம் சிரமம், ஏன்னா வேலை அவைலபிலிட்டி இல்லை, கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாது, ப்ரைவேட் கம்பெனிஸும் வேலை கொடுக்க முடியாது, அப்போ அவங்களும் அதாவது அவங்கள தாங்களே நொந்துக்கிட்டு கஷ்டப்படணும். அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு 2 வருஷம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் இந்த இந்த நிலையில இன்னொரு ஹையர் எஜுகேஷன்ங்கிறது திரும்ப ஒரு செலவு சார்ந்த விஷயம் ஆயிடுது இல்லையா? செலவு சார்ந்தது, ஆனால் வேற வழி இல்லை. இந்த எக்கனாமி ஸ்லோடவுன் இருக்கிறதுனால இல்லை அப்படின்னா ஒரு வேலை இருக்கு, சேல்ஸ். எல்லாரும் வந்து சேல்ஸுக்கு போகலாம், ஏன்னா இந்த ஸ்லோடவுன் ஆகிறப்ப என்ன சேல்ஸ் கம்மியாயிருது. ஸோ எல்லா கம்பெனியும் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் விற்கிறதுக்கு தே நீட் மோர் அண்ட் மோர் பீப்புள். இப்போ ஒரு நல்ல சேல்ஸ் பண்றதுக்கு விருப்பம் இருந்து சேல்ஸ் லைன்ல நுழையணும் அப்படின்னா இன்னைக்கு ஆஃபர் நிறைய இருக்கு, எல்லா கம்பெனியும் வேலை கொடுப்பாங்க. பொதுவாகவே நீங்க ஒரு நல்ல யோசனை நீங்க சொல்றது, ஆனா பொதுவாகவே பலருக்கு வந்து அந்த இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிறது அது ஏதோ ஒரு குறைவான ஒரு விஷயங்கிற மாதிரி அதை நிறைய பேர் தொடாமையே இந்த இளைஞர்கள் இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலா தப்பு, ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு வெல் பேயிங் ஜாப் அப்படின்னா சேல்ஸ் தான். அதாவது சேல்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், நீங்க பெர்ஃபார்மரா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து சாதிக்க முடியும். அதில் உங்களுக்கு உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னா யூஆர் நாட் கோயின் டு அச்சீவ். ஸோ சேல்ஸ் வந்து இட்ஸ் அ ஸ்கில் ஓரியன்ட், இது வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்ட். பட் அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் எடுத்துக்கிட்டு ஒன் பை ஒன் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா சேல்ஸில் தே கேன் பி சக்ஸஸ்ஃபுல். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம படித்த காலத்தில் படித்து முடிச்சுட்டு வந்தால் சேல்ஸுக்கு போனால் என்னது சேல்ஸா அப்படின்னு கொஞ்சம் கீழே பார்க்க ஆரம்பிச்சதுனால அது அப்படி ட்ரெடிஷ்னலாக இருக்குது. பட் இப்போ மாறிட்டு இருக்கு, ஐ திங்க் இப்போ வந்து எம்பிஏ போனோம்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அதை மேக்ஸிமம் அப்சர்வேஷன் அங்கே தான் இருக்குது. அண்ட் த ஹைலி பெய்ட் பீப்புள் ஆர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ், அந்த லைன் தான் இருக்குது. அதனால் வந்து அது ட்ரெடிஷன் அந்த இது சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இம்மிடியட்டாக வேலை வேணும் அப்படின்னா தே ஹேவ் டு எக்யூப் தெம்செல்ஸ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு உள்ள வந்தாங்கன்னா தே கேன் சக்சீட், அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு வேலை இருக்கும். இப்ப அதே மாதிரி இந்த எந்த பட்டப்படிப்பை படிக்கிறவர்களுமே வந்து தங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அப்ப அந்த பட்டப்படிப்பை படிக்கிறதே ஸ்கில்ஸ் தான் இல்லையா? பட்டப்படிப்பு வந்து ஸ்கில்ஸ் இல்லை, காலேஜஸ் வந்து கொடுக்கறது வந்து நாலேஜ் தான். யூனிவர்சிட்டி டஸ் நாட் கிவ் ஸ்கில்ஸ், தே கிவ் அதாவது தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் கொடுக்குறாங்க. இப்போ இன்ஜினியரிங் படிச்சதை வச்சுக்கிட்டு அந்த புக்கில் படிச்சது நம்ம எதுலையுமே பண்றதில்ல. இப்போ மேனேஜ்மெண்ட்டில் படித்தது அப்படியே பண்ணுறதில்ல. இட்ஸ் வென் இட் இஸ் அப்ளைட் இன் சம் ஃபார்ம் இட் இஸ் அ ஸ்கில். அந்த புக்கில் படித்ததை மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ரொஃபஷனல்லையும் சரி ரெகுலர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் சரி அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இது ஏன் இந்த ஸ்கில்ஸை வந்து நான் 3 வருஷமோ 4 வருஷமோ முடிச்ச பிறகு நான் வளர்த்துக்கணும், அப்படி பார்த்தா அந்த 3-4 வருஷத்துலேயே நான் செய்ய முடியும், படிக்கலாம், நிச்சயமாக பண்ணலாம். இப்போ பேரலாக படிக்கிறவங்க நிறைய இருக்காங்க, அதாவது காலேஜில் வந்து நான் டிகிரிக்கு நாலேஜை வளர்த்துக்கிறேன், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயோ இல்லை வொக்கேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு என்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இருக்காங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்கில்லுக்கு தானே தவிர நாலேஜுக்கு இல்லை. பட் நாலேஜ் கப்பிள்டு வித் ஸ்கில், தேவையான நாலேஜும் ஸ்கில்லும் இருந்ததுன்னா தே பிகம் அ ப்ரொஃபஷனல். நாலேஜ் மட்டும் இருந்தனா தே பிகம் டீச்சர்ஸ், ஸ்கில் மட்டும் இருந்தனா தே பிகம் அ ஸ்கில் லேபர். ஸோ ஸ்கில் பிளஸ் நாலேஜ் இருந்தால் தான் தே பிகம் அ ப்ரொஃபஷனல். இந்த என்ஜினியரிங் காலேஜஸோட இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயமும் சுட்டி காட்டப்பட்டது, என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இருந்து முன்னால் போய் 3வது வருஷத்துக்கு தொடக்கத்திலே வரும்போது எப்போ எந்த 2 வருஷம் அவங்க பாடத்தை கவனம் செலுத்தணுமோ அப்போ வந்து அவங்க நமக்கு தான் வேலை கிடைச்சிச்சுங்கிற மாதிரி ஒரு அதை பற்றி சொல்லுங்க. முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு இது இருக்கும், 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு யூ கெட் ட்ரெயின், அதுக்கப்புறம் வேலை வரும். அப்போ சேலரிலாம் ஒரு 3000-4000 அந்த மாதிரி இருந்தது. இப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் இவங்க போட்டி போட்டு அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இதில் இந்த சப்ளை இஸ் லெஸ் டிமாண்ட் இஸ் மோர் இவங்க என்ன பண்ணாங்க, தே ஸ்டார்டட் கம்பெனி ஸ்டார்டட் ஸ்பாயிலிங் தி ஸ்டூடெண்ட்ஸ். போயிட்டு தே கிவன் ஆஃபர் லெட்டர், நீங்கள் ரைட் சொன்ன மாதிரி அவங்க வந்து படிப்பை கவனம் செலுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் அது என்னாச்சு, தே பிகம் வெரி கேஷுவல். அது அது என்ன அதில் என்ன ஆகுறது அப்படின்னா, இப்போது அந்த கம்பெனிஸ் வந்து இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அதிக சம்பளம் கொடுக்கணும், ஆள் இல்லை, அதனால தே பே மோர் சேலரி, தே டேக் தெம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு தென் தே ஃபில்டர் ஒன்று. ரெண்டாவது வந்து சில நேரத்தில் ஆஃபர் லெட்டரை கொடுத்துட்டு கொடுக்கணுங்கிறது கொடுத்து ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி, நான் வேணா போவேன் வேணா எடுத்துக்குவேன் வேண்டாம் விட்டுருவேன் பட் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தே ஸ்டார்டட் கிவிங் ஆஃபர் லெட்டர். இப்போ இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல பார்த்தோம்னா அது வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்.
நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு அவங்களால அப்சர்வ் பண்ண முடியல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங். இவங்க என்னன்னா வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க மற்ற இடத்துல அப்ளை பண்ணல. அது 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபர் லெட்டர் கொடுத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டில் தேர். இவங்க மற்றதையும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னது, ஓகே எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, அதனால ஐ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், நான் அதை ஸ்கில்லும் டெவலப் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே வந்து நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஐ திங்க் இட் வில் சேஞ்ச் நவ். இனிமேல் வந்து எந்த கம்பெனியும் போயிட்டு 3rd இயர் ஆஃபர் லெட்டர் கொடுக்கறது கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த அடிஷ்னல் கோர்சஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது உண்டு. பட் அதில் ஒரு மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு தொகையை சொல்லி இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அந்த கெப்பாசிட்டிக்கு மீறி எல்லாம் கட்டி அந்த கோர்ஸை முடிச்சிருவான், 3 மாசமா இருக்கும். முடிச்ச உடனே இப்போ இதெல்லாம் கிடையாது, நீ இப்போ திரும்ப இது படி, இது இவ்வளவு அப்படின்னு. இது இந்த இப்போ இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல முதல்ல அவன் அவனுக்கு ஒரு தெளிவு எப்படி வர்றது, முதல்ல வந்து எது தனக்கு தேவை அல்லது எது பிரயோஜனமா இருக்குங்கிறத எப்படி அவன் முடிவு பண்றது? ஒன்று இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஐ திங்க் யார்கிட்டையாவது போய் ஒரு கல்வியாளர், இப்போ நீங்க இருக்கீங்க, அது மாதிரி பல பேர் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசினாங்கனாலே தெளிவு வரும் ஃபர்ஸ்ட். இல்லை இந்த கவுன்சிலிங் செஷன், அங்கே எங்கே ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் நடக்குது, கெரியர் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அது போய் அட்டன் பண்ணும். அதாவது பேப்பரில் வர்ற ஒரு பெரிய விளம்பரத்தை பார்த்து சரி நமக்கு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் இல்லை வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறத பார்த்து போயிட்டு பணம் கட்டுறது வந்து தப்பு. நிறைய கம்பெனிஸ் வந்து முழு பக்க விளம்பரம் கொடுத்தவங்களாம் இண்டஸ்ட்ரியில் இல்லை. அவங்க வருவாங்க, எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் மாதிரி 1 in 6 months யாராவது ஒரு கம்பெனியை நம்ம பார்க்குறோம், மூடுறான், திருப்பி திருப்பி கமிட் பண்ணுறாங்க, வேலை வாங்கி தரேன் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து படிச்சுட்டு இந்த மெமரி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால மறந்துடுறாங்க. முன்னாடி நடந்த மறந்துட்டு தி கோ பேக் அண்ட் பே. அவங்க கேரியர் என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அந்த பேசிக் ஸ்கில் மட்டும் படித்தா போதும். நீங்கள் வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ மாஸ்டர்னு நீங்கள் போய் அதில் ஃபுல்லாக பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு தேவையான வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டா பெட்டர். இல்லை இப்போ அந்த கோணத்தில் நான் ஒரு சந்தேகத்தை கேட்குறேன். இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனங்களோ பயிற்சி நிறுவனங்களோ நிறைய இருக்குது, இன்னைக்கு அது தேவையும் கூட. இப்போ எல்லாரும் விளம்பரம் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும் இப்படி ஒன்று இருக்குங்கிறதே வந்து ஒரு மாணவனுக்கு வந்து அதை முடிவு பண்ண முடியாத நிலை, இது சரியா அது சரி இல்லையாங்கிற சூழல் கூட இருக்கலாம். இது வந்து இந்த பயிற்சி எனக்கு தேவையா, இது சரியான இன்ஸ்டிடியூட்டா அப்படிங்கறத முதல்ல ஒருத்தன் எப்படி டிசைட் பண்றேன்? வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் தான். இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட் எப்படி ஒரு காலேஜ் எடுக்கிறோம், ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்னா நம்ம என்ன சொல்றோம், அது வந்து 30 வருஷமா இருக்கு அந்த காலேஜ், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அப்போ 30 வருஷம் அந்த காலேஜ் இருக்குன்னா ஏதோ நல்லது பண்ணிருக்காங்க, அதனாலதான் தேர் தேர். இப்போ யார் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காங்களோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து யார் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காங்களோ அங்கே போய் அட்லீஸ்ட் என்கொயர் பண்ணலாம், என்ன ரியலாக என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணலாம். ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து இப்போ பல கம்பெனிஸ் இருக்குது, 20 வருஷம் 25 வருஷம் எல்லாம் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க வந்து தேர் இந்த சேம் பிஸ்னஸ். அவங்க வந்து நார்மலாக இப்போ ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்னா இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போகிறவங்க அப்படின்னா அவங்க தே மே கைட் எனி திங். பட் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து லீடர்ஸாக இருக்கவங்க வந்து தே மே நாட் மிஸ்கைட் தம் பியாண்ட் அ பாயிண்ட். நிச்சயமாக சேல்ஸ்க்காக சில விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக 100% மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க இண்டஸ்ட்ரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. இப்போ வந்து நான் ஐம் என் இன்ஜினியர், நான் வந்து ஆட்டோமொபைல் டிசைனர் ஆகணும்னு நான் நினச்சேன்னா நான் அதுக்கான கோர்ஸ் மட்டும்தான் படிக்கணும். நான் போயிட்டு C++ படிக்கிறது வந்து எனக்கு தேவையில்லாத ஒன்று. நான் வந்து எல்லாத்தையும் படிச்சு, நான் ப்ரோக்ராமிங் படிச்சுக்குவேன், ஹார்ட்வேரும் படிச்சுக்குவேன், இன்ஜினியரிங் படிச்சுக்குவேன், அதாவது டிசைனும் படிச்சுக்குவேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். இது வந்து யாரோ சம்பாரிச்சு வச்ச பணத்தை யாரோ அழிக்கிறதுன்னு அர்த்தம். இவங்க எனக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வேணும், எனக்கு ஆட்டோமொபைலில் போகணும், ஆட்டோமொபைலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வேணால் நான் வந்து என்னோடய ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்கலாம், காலேஜில் கேட்கலாம், இல்லை யாராவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் விசாரிக்கலாம், பேப்பரில் நிறையா படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரி எந்த இதில் நிறைய ஆள் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகே எனக்கு இது சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தே ஹேவ் டு டிசைட். நிறைய பேர் வந்து நான் ERP படிக்கிறேன் அப்படின்ட்டு போவாங்க, எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னா தெரியாது, வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை, தென் அது வந்து வேஸ்ட். ஸோ அதனால வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த புதிய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய கிளாரிட்டி இலக்கு இதுதான், நான் இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற எந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டி முதல்ல இருக்குன்னு நிச்சயமா இருக்கு. அதாவது இப்போ அவேர்னஸ் வந்து பரவலாகவே இருக்கு. அதாவது கிராமத்தில் படிக்கிறாங்க, சின்ன ஊர்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால இல்லை. நார்மலாக இப்போ இந்த இன்ஜினியரிங் இப்போ வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஆயிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வரதெல்லாம் நிறைய இன்ஜினியர்ஸ் தான்.
இப்போ இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் கிவ்ஸ் அ லாஜிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட். அவங்க 4 வருஷம் படிக்கிறப்போ என்ன கற்றுக்குறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ண கற்றுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெர் இஸ் அ குரூப், பியர் குரூப் இருக்குது. அவங்கள்ட்ட பேசுகிறப்போ ஒருத்தன் வந்து நான் ஜிஆர்இ பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ தெர் இஸ் அன் அவேர்னஸ், தெர் இஸ் அ கிளாரிட்டி, பட் தேர் கன்ஃபியூஸ்ட், தேர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் த இன்ஃபர்மேஷன் ஓவர் ஃப்ளோ. அதாவது நான் வந்து நிறைய தகவல் இல்லாமே கஷ்டப்படலாம், எக்கச்சக்கமான தகவல் சொல்லுங்க. இல்ல இப்ப வந்து நார்மலா நான் ஒரு கேரியர் ஆப்ஷன் அப்படின்னு போய் நான் இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணா இட் கிவ்ஸ் 100 ஆப்ஷன்ஸ். 100 படிக்கிறப்போ நான் 100 இட் லுக்ஸ் லைக் வெரி லொக்ரேட்டிவ், ரொம்ப வசதியா நல்லா வருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாமே. இட் இஸ் சேல்ஸ், இட்ஸ் ஆர்டிகல் ரிட்டன் பை த ப்ரொஃபஷனல், தே கிவ் த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் திஸ். இதை படிக்கிறப்போ And the student has to get more clarity rather than getting confused. இது வந்து பாக்குறப்போ ஓகே எனக்கு இந்த லைன் ஆட்டோமொபைல் டிசைன் பிடிக்கும், இதுல வந்து there are 3 options, I will choose this. Okay, I'll equip myself, இதை நான் படிச்சுட்டு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு ஐ வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அந்த மாதிரி வேலைக்கு நான் தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டா நான் பெட்டர். ஆனால் ஆசை இந்த அந்த அந்த ஏஜ் வந்து இட்ஸ் அபவுட் 20, 22, 23, தே லுக் அட் ஓகே ஆல் பாசிபிலிட்டிஸ், சரி நான் இதுவும் கற்றுக்கலாம் இதுவும் கற்றுக்கலாம் ஏதாவது ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதில் வந்து தே கெட் கன்ஃபியூஸ்ட். அதுக்கு வந்து ஐ திங்க் டாக்கிங் வில் பி த பெஸ்ட் சொல்யூஷன். அதாவது யாராவது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட பேசலாம். ஐ திங்க் இப்போ வந்து யாராவது வந்து எனக்கிட்ட வந்து எனக்கு வந்து என்னோட கேரியரில் சந்தேகம் அப்படின்னு சொன்னால் என்ன வேலை இருந்தாலும் அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசுறதுலையோ 10 நிமிஷம் பேசுறதுலையோ நாங்கள் வந்து எப்போவுமே வந்து அதுக்கு தான் இருக்கிறதில்ல. ஸோ எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு ஓகே இப்படி தான் இருக்குப்பா என்ன இருக்குது என்ன பண்ணலாங்கிறத சொல்லிட்டு தென் வி கோ பேக் டு அவர் ஒர்க். அது எல்லாருமே பண்ணுவாங்க, இப்போ நீங்களும் பண்ணுவீங்க எல்லாரும் பண்ணுறாங்க. கணினி சார்ந்த வடிவமைப்பு தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, இதுல வந்து என்னென்னலாம் படிக்க முடியும் அந்த விஷயங்களெல்லாம் நம்ம விரிவா பேசுறதுக்கு முன்னால இந்த தொழில்நுட்பம் எப்படி பல்வேறு காலகட்டங்களில் வளர்ந்துகிட்டு வந்திருக்குங்கிறத பத்தி முதல்ல பேசுவோம். இப்போ இந்த கேட் கம்ப்யூட்டர் டிசைன் கேட்னு நார்மலா சொல்லுவாங்க, இது வந்து இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் பிசி கண்டுபிடிச்சது 1984 இந்த ரேஞ்சில் நினைக்கிறேன் ஐபிஎம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி 4 இயர்ஸ் லேட்டர் பர்சனல் கம்ப்யூட்டர்ல கேட் வந்து அதுக்கு முன்னாடி மெயின் ஃப்ரேம்லாம் கேட் இருந்திருக்கு. அதாவது நம்ம மேனுவலா பேப்பரும் பென்சில் அதாவது டிராயிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ்னு சொல்றோம் இல்லையா. இப்போ என்ஜினியர்ஸ் வந்து காலகாலமா 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளோ 400 ஆண்டுகளாவே படம் வரைஞ்சி தான் பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன மேனுவலா என்ன பண்ணாங்களோ அதே கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண டூல் தான் கம்ப்யூட்டர் டிசைன். இது வந்து இட்ஸ் அ டூல், இது எப்படி பென்சில் பேனாவோ அதே மாதிரி இட் இஸ் அன் எக்யூப்மெண்ட் விச் இஸ் யூஸ்ட் டு மேக் த டிசைன் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கா இட் ஸ்டார்டட் வித் 2D, அதாவது ஸ்கெட்ச் அந்த பிளான்னு சொல்றோம் இல்லையா, லைன் சர்க்கிள் வரைஞ்சி ஓரளவுக்கு 2D இமேஜ் பேப்பரில் எடுத்து காட்டுற மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்தது. அந்த கம்ப்யூட்டர்ஸோட ஸ்பீடும் இந்த ப்ராசஸரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக இந்த கேட் சாஃப்ட்வேரோட கேப்பபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு. இது மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஹார்ட்வேர். இப்போ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அது வந்து 2D, அப்புறம் வந்து வயர் ஃப்ரேமாக மாறி லைன் லைனாக வந்து இமேஜஸ் இருக்கும், ஒரு பில்டிங் வந்துச்சா லைன் லைனாக இருக்கும், அப்புறம் அதுலேருந்து ஓரளவுக்கு 2D இமேஜாக வந்து இன்னைக்கு வந்து பெட்டர் தன் த ஒரிஜினல். பில்டிங் கட்டினா கூட இப்படி இருக்குமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு விசுவல் எஃபெக்ட்ஸோடு இன்றைக்கி வந்து பில்டிங்ஸ் பண்ண முடியுது. ஸோ பில்டிங்ஸோ மெஷின்ஸோ கார்ஸோ வாட் எவர் இட் இஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இன்றைக்கி வந்து நம்ம பழைய காலத்தில் ஒரு வகையில் ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்யுது. பல இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஸ்பெக்டஸில் அங்கே பில்டிங்கே இல்லாமல் இதில் ஒரு அழகான பில்டிங்கை காமிச்சு அந்த மாதிரி இருக்கு, நிச்சயமாக இருக்கு. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து 2 கார் 3 கார் இருந்து எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ஸில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கன்வென்ஷனலாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா லாட் ஆஃப் கர்வ்ஸ். அது என்னாச்சுன்னா அந்த கேட் பண்ண பண்ண அந்த கேம்னு சொல்லிட்டு இன்னொரு இதுவும் வந்தது, அதாவது கம்ப்யூட்டர் டிசைன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங். நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன நினைக்கிறீங்களோ அதை டிசைனில் கொண்டு வந்துடலாம். என்ன கவ் வேணுமோ அது வருமா வராதா மேனுஃபேக்சரபுளா மேனுஃபேக்சர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேனுஃபேக்சரிங்க அனுப்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை அப்படியே இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி பைக்கில் பார்த்தோன்னா பெட்ரோல் டேங்க்லாம் வேறு வேறு ஷேப்பில் வருது, இட்ஸ் அந்த டூல்ஸ் அண்ட் டைஸ் எல்லாம் வந்து கேமில் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா விர்ச்சுவல் மேனுஃபேக்சரிங் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து டிசைன் பண்ணுறாரு இல்லை ஜெர்மன்லேருந்து டிசைன் பண்ணுறாரு, அதை அப்படியே இன்டர்நெட்டில் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு இந்தியாவில் அந்த இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே சைனாவுக்கு அனுப்பிச்சு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இட் இஸ் மார்க்கெட்டட் வேர்ல்டு வைட்.
ஸோ கம்ப்ளீட்டாக யார் டிசைனர் யார் மேனுஃபேக்சரர் யாரோட ப்ராடக்ட்னு தெரியாமல் இன்றைக்கி உலகம் பூரா அந்த கேட்லே வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இட் இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ஜினியரிங் அப்படின்னு நான் ஒரு என்ஜினியர்னு சொன்னால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் என்ன பிரான்ச் எடுத்தாலும் எல்லாரும் பேப்பரும் பென்சிலும் யூஸ் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் சாஃப்ட்வேர் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான சாஃப்ட்வேர் இருக்குது, சிவில் இன்ஜினியருக்கு இருக்குது, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் கேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது எல்லாமே மேனுவலாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுங்கிறதான் கேட். இதுல வந்து இதுல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பொதுவாகவே இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் அறிமுகமாகற எந்த துறையாக இருந்தாலும் தொடக்கத்தில் அதுக்கு ஒரு ஒப்புதல் ஏற்புதல் வராம என்னதான் இருந்தாலும் கையில போட்டா இப்படிதான் இருக்கும், இது வந்து வேலை வாய்ப்பை போக்கிடுங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் இந்த கணினிங்கிற ஒரு என்ட்ரியில வந்து. இந்த துறை சார்ந்து அதனோட அக்செப்டன்ஸ் அதனோட தொடக்க காலம் எப்படி இருந்ததுங்கிறது? தொடக்க காலம் வந்து கொஞ்சம் சிரமம் தான். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 1992 நான் கேட்சன்ல சேர்ந்தேன். 93 எல்என்டி பவாயில் வந்து கேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே கேட் இல்லை, மேனுவலாக டிராயிங் போர்ட்ஸ் இருந்தது. பெரிய ஹாலில் பார்த்தோம்னா ஒரு 100 டிராயிங் போர்ட் இருக்கும், 100 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 93 ஒரு 15 டே ஒரு ட்ரைனிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. 600 பீப்புளுக்கு ட்ரைனிங் ஆன் கேட், அதாவது ஏஜ் குரூப் 23 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கேட் கோர்ஸுக்கு வந்தாங்க. இந்த வயசானவங்களாம் அதை டென்ட் ஸ்டடி. They had a lot of the complaints. சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்க வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, அந்த மாதிரிலாம் நிறைய ஆச்சு. அப்போ அந்த குரூப் வைஸ் பிரசிடென்ட் தான் இப்போ எல்என்டியோட சிஇஓ மிஸ்டர் நாயக். அவர் சொன்னார், இவங்க வந்து தே ஆர் டீச்சிங் டிரைவிங். நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் போறீங்க, யாரோ ஒருத்தன் டிரைவிங் சொல்லிக் கொடுக்குறோம், அந்த மாதிரி தேர் டீச்சிங் எ டூல், இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக 90 போர்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் வாங்கி போட்டாங்க. இதர் நீங்கள் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, இதான் இதில் பண்ணலன்னா ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க கம்பெனிஸ். ஏன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ப்ரொடக்டிவிட்டி கெயின் வந்து மச் மோர். இப்போ வந்து இப்போ வந்து நான் மேனுவலாக ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மல் மேனுவல் ஒர்க் நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பில்டர்னு வச்சுங்களேன், நான் வந்து நான் இன்ஜினியரிங் போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்க, நான் போயிட்டு சேஞ்ச் பண்ணும். ஐ ஹவ் டு ரீக்ரியேட் த என்டையர் திங். நான் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தனோ எரேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு போட முடியாது. நான் திரும்பி இன்னொரு டிராயிங் கிரியேட் பண்ணும், அதை கொண்டு வரப்போ நீங்கள் இன்னொரு சேஞ்ச் சொல்லுவீங்க. இப்போ வேற கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு இமேஜ் கொண்டாந்து கொடுக்குறேன், நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் சொன்னீங்கன்னா அதே இமேஜில் போய் நான் மாற்றிட்டு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவேன். இது வந்து இட் வில் டேக் வெரி வெரி ஈஸி. இந்த சைக்கிள் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு ஒர்க்கு சிமிலராக 4 ரூம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான் 4 தடவை வர வேண்டாம், ஒரு தடவை வரைஞ்சிட்டு அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி 4 இடத்துல ஒட்டிக்குவேன். ஸோ நான் வந்து ஒரு 10 மணி நேரத்தில் பண்ணுற ஒர்க்கை கேரில் பண்ணுறப்போ 2 மணி நேரத்தில் பண்ண முடியும். ரெண்டாவது ப்ரோட்டோடைப் சொல்கிறோம். முன்னாடிலாம் வந்து ஒரு ஸ்கூட்டர் தயாரிக்கிறது அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அது எல்லாம் மரத்தில் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி வெளியில் வரத்துக்கு வருஷங்கள் பல ஆயிரும். 2 ஆகும் ஸ்கூட்டர் ஒரு புது மாடல் வருது. இங்கே 3 ஒரு மாடல் வெளில வருது. அது என்ன, அதுக்கு காரணமே கேட் தான். இப்போ ப்ரோட்டோடைப் எப்படின்னா நீங்கள் மெஷினில் நீங்கள் கேட்டில் வரைஞ்சிட்டு அப்படியே சாஃப்ட்வேர்லேருந்து கேமுக்கு போச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வெளில வந்துடும். அந்த 3 உங்களுக்கு என்டையர் ஸ்கூட்டரோட அத்தனை பார்ட்டும் வெளில வந்துடும். அப்படியே நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு எது மாற்றணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஹெட். ஸோ அந்த மாதிரி அந்த கன்சியூமர் நம்மளோட தேவை மக்களோட தேவைகள் வந்து மாற 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 அவங்க எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து டெஃபினட்டாக இட் ஹஸ் ஹெல்ப்ட். ஸோ இதனால் இந்த கம்பெனிஸ் ஹூ அடாப்டட் கேட் க்ரோன் வெரி ஃபாஸ்ட். ஸோ அதை பார்த்துட்டு மற்றவங்களும் தே ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங். அதனால் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் இருந்த அளவுக்கு இங்கே இல்லை. பிகாஸ் ஒன்று ரெண்டாவது இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட், தே குட் அண்டர்ஸ்டாண்ட் சரி இதில் பயன் இருக்கு அப்படிங்கறத அவங்களால உணர முடிஞ்சது. என்ன வேலை போறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா இட்ஸ் எ டூல் தான். இது வந்து இப்போ இது வந்து 10 சாஃப்ட்வேர் இருந்தால் 2 வேலைக்கு போகணும்ல. 10 பேர் ஒர்க் பண்ணால் 10 பேருக்கு சாஃப்ட்வேர் கொடுத்து 10 பேர் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பண்ணாங்க. போர்டுக்கு மேலே சாஃப்ட்வேரை கொடுத்தாங்க. ஸோ தே குட் ப்ரொடியூஸ் மோர் டிராயிங்ஸ்.
இப்ப அந்த வகையில் இப்ப நம்ம ஒவ்வொரு துறை சார்ந்து நம்ம விரிவாகவே பேசுவோம். இந்த கம்ப்யூட்டர் டிசைன் வந்து எப்படி ஒரு புரட்சியை உண்டாக்குச்சு அப்படிங்கறத பற்றி ஒவ்வொரு துறை சார்ந்து பேசுவோம். முதல்ல வந்து நீங்க அதிகம் பேசின அந்த ஆட்டோமொபைல் சார்ந்த துறை சார்ந்து இது இன்னைக்கு இதுல என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இல்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா கேடோட பயன்பாடே ஃபர்ஸ்ட் வந்து ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று ஆட்டோமொபைல். ஆமா, ரெண்டு இண்டஸ்ட்ரி தான் வந்து ரொம்ப பெருசு. இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே இன்னைக்கு இருக்க பாப்புலர் சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரிக்காக பண்ணது தான். இப்போ இந்த கெட்டியா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் வந்து போயிங்காக பண்ணது தான். போயிங்காக அவங்க பண்ணி அவங்களோட இண்டஸ்ட்ரி அவங்களோட ஃபேக்டரியில யூஸ் பண்ணி அவங்க டிசைன் பண்ணது. அவங்க இது வரைக்கும் அதை வெளியில கொடுக்கவே இல்லை. ஒரு ஒரு ஸ்டேஜில் அது ஒரு ரெவன்யூ லைனை மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி தே ஸ்டார்டட் செல்லிங் சாஃப்ட்வேர். இப்போ இந்த நாஸ்ட்ரான் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது வந்து நாசாவில் டு அந்த மேலே அனுப்புகிறாங்களே சேட்டலைட்லாம் அனுப்புகிறப்போ அந்த ஏர் ப்ரெஷர் அந்த அனலைஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண சாஃப்ட்வேர். ஒரு ஸ்டேஜில் அந்த சோர்ஸ் கூட வித்துட்டு தே மேட் லாட் ஆஃப் மணி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்பேஸ்க்காக டெவலப் பண்ண தான் ஃபஸ்ட்டு, அவங்களுக்காக டெவலப் பண்ணி. ஏன்னா அங்கே தான் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் நீட். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கையால் போட்டுடலாம், பட் இந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து அந்த ஆட்டோமொபைல்லையும் ஏரோநாட்டிக்கல தான் காம்ப்ளெக்ஸ். என்ன மாதிரி இந்த என்ஜினே இப்போ ஒரு ஒரு வண்டி எடுத்தோன்னா பார்க்கறதுக்கு வேணா வெளியில் ஒரு சின்ன ஷேப் ஒரு செல் இருக்கு, பட் அந்த உள்ளே இருக்க டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ கோஆர்டினேட்டர் இட் ஹேஸ் டு ஒர்க் அண்ட் எல்லாம் ஒரு மில்லி மீட்டர் திக்னஸ் கேப்ல இட் ஹேஸ் டு ஒர்க். ஸோ இட்ஸ் வெரி ஃபைன் டெக்னாலஜி. அப்போ முன்னாடி நம்ம பழைய கார் பார்த்தோன்னா ஒரு இந்த பேனட்டை மூடணுன்னா ரெண்டு பக்கம் இவ்வளோ கேப் இருக்கும் அந்த பேனட்டு இருக்குங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பேனட் மூணா பேனட் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ இந்த இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி கிளியர். ஒரு ஒரு அண்ட் முன்னாடி சொல்லுவாங்க அந்த பெரிய கார் நம்ம பழைய கார்லாம் பார்த்தோம்னா கொண்டே செவத்தில் எடுத்து செவர் உடைஞ்சிரும் அப்படின்னு. பட் அதனால் என்னாச்சு, பெட்ரோல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாச்சு, மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தியாச்சு, எல்லாம் ஜாஸ்தியாச்சு. இப்போ எவ்வளோ விலை ஏறிடுச்சுன்னா கார் விலை பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. மாருதி வந்து லட்சே ஒரு நான் வந்து 1995 வந்து 240,000 மாருதி 800 வாங்கினேன், இன்றைக்கி அது வந்து இன்னும் சீப்பர். ஸோ அந் இத்தனை வருஷத்துலையும் அந்த விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தே கீப் ரெடியூசிங் த இன்புட் காஸ்ட், கீப் ரெடியூசிங் தி காஸ்ட் ஆஃப் டிசைன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இதிலே வந்து எல்லோட வேற நடுமை. இப்போ வந்து ஒரு வண்டி போகிறனா ஏர் ப்ரெஷர் பார்க்கணும், ஸோ அது வந்து மேனுவலாக ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தே வாண்டட் டெவலப் சம் டூல். ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் டூல்லாம் கம்பைன் பண்ணிட்டு தே கம் அவுட் த சாஃப்ட்வேர். இன்றைக்கி வந்து அட் பிகம் அ ஸ்டாண்டர்ட். அதை நீங்கள் யூஸ் பண்ணி அது எதுக்காக யூஸ் பண்ணாங்க, முதல்ல வந்து பெரிய டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணாங்க, இப்போ அது வந்து சின்ன சின்ன ஒர்க்கு கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மேனுஃபேக்சர் ஒரு சின்ன ஸ்விட்ச் பண்ணும் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து தே யூஸ் த சாஃப்ட்வேர். ஸோ தே டிசைன் இட் வெரி எலகன்ட்லி. இது அதான் இப்போ இப்போ வந்து தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தானா இல்லை தோற்றத்திலுமே நல்ல ஸ்டைலாக இருக்கிறதுக்கான விஷயத்துக்கும் இது பயன்படுத்தலாம். அதில் வந்து சில சாஃப்ட்வேர் இருக்குது, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்து இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தோன்னா என்ஜின் டிசைன் பிளாக் பிளாக்காக டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஸ்பெஷலைஸஸ் ஆன் பிளாக் டிசைன். சம் சாஃப்ட்வேர் ஸ்பெஷலாக சர்ஃபேஸ் இப்போ அந்த ஷெல் பாடி அந்த வண்டியோட பாடியெல்லாம் டிசைன் பண்ணுறதுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது வந்து ஸ்பெஷலைஸ் ஒன்லி ஆன் தட். அப்புறம் எஸ்தெட்டிக்ஸ் இந்த நீங்கள் சொல்கிறீங்களே அழகுபடுத்துறதுக்கு பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கான மெட்டீரியல் என்ன மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் எல்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக வருது, நம்ம நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து தி அப்ளை ஈவன் பிஃபோர் அது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணி இது இப்படி தான் இருக்குங்க தோற்றத்தை காட்டினதுக்கப்புறம் தான் தி கோ ஃபார் மேனுஃபேக்சரிங். ஸோ எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வந்து பொருளை வந்து ரீஇன்ஜினியரிங் சொல்கிறோம் இல்லையா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஏற்கனவே பழைய காலத்தில் ஒரு பண்ண ப்ராடக்ட்டை அதை அப்படியே திரும்பி உருவாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நம்ம சொல்கிறோம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சிலை அப்படின்னு சொன்னால் அந்த சிலையை ஒரு கேட் சாஃப்ட்வேரை வச்சு அதை அப்படியே மெஷர் பண்ணி அதே மாதிரி திரும்பி இன்னொரு சிலையை உருவாக்க முடியும். டூப்ளிகேட் பண்ணுறது ஒரு சிலையை உருவாக்குறது நிச்சயமாக ஈஸி. ஒரு மார்லின் மட்டோ சிலை இருக்குன்னா அதை வந்து டெஃபினட்டாக பண்ண முடியும், அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் அதிகம் குறிப்பிட்ட இன்னொரு துறைங்கிறது கட்டிடங்கள் சார்ந்தது, கட்டிடங்களுடைய வடிவமைப்பு, ஒரு இன்டீரியர் டிசைன், ஆர்கிடெக்சர். குறிப்பாக இன்னைக்கு இன்டீரியர் டிசைன் வந்து இன்னைக்கு எல்லாருமே அதிகம் கவனம் செலுத்துறோம். ஒரு மலை மாதிரி ஒரு கட்டம் கட்டி ஒரு இதை வச்சு ஒரு பாத்ரூம் வச்சு அப்படி இன்னைக்கு பண்றதில்ல, எந்த சைஸ்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கட்டாலுமே அது ஒரு அழகுணர்ச்சியோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த துறை சார்ந்து எப்படி எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் டிசைன் பயன்படுது அப்படிங்கறத சொல்லணும். கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது, ஒன்னு வந்து ஸ்பேஸ் பிளானிங், இன்னொன்னு வந்து ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி. இப்போ வந்து ஒரு ஒரு பில்டிங்கை பாக்குறப்போ அது எவ்வளவு அழகா இருக்குங்கிறது பாக்குறது ஒண்ணு,
என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வெளி தோற்றத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ உயரம் இருக்குது, அந்த இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ஜினியரிங் டிசைன், அது வந்து என்ன மாதிரி பில்லர் போட்டால் அது நிற்கும், என்ன மாதிரி எர்த்குவேக் வந்து அது சஸ்டெயின் பண்ணும், எவ்வளோ உயரம் அது கட்ட முடியும், என்ன விண்ட்லோடு இது வந்து தாங்கும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒன்று. ஸோ பில்டிங் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் அப்படின்னு ரெண்டு சைடு இருக்குது. பில்டிங் டிசைனில் தான் நம்ம நார்மலாக பார்க்குறப்போ ஒரு காமன் மேனுக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து பில்டிங் டிசைனில் எவ்வளோ அழகாக பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறது ஒன்று. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுங்கிறது தான் அடுத்தது. இப்போ வந்து நார்மலாக ஒரு ஒரு பில்டிங் கட்டினாங்க, அந்த காலத்தில் கட்டினாங்க, ரொம்ப அழகான பில்டிங்